ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்க கம்பெனி டீசல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேல்ஸ்க்காக வந்திருக்கு. ஏன் வந்து கம்பெனி டீசல் புல்லட் மேக்ஸிமம் வாங்குகிறாங்க அப்படின்னா, இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுற டீசல் புல்லட் பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி பெட்டில் வந்துடும். என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட் பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற லேத்தில் வந்துட்டு பெட்டை ஆல்டர் பண்ணி போடுவாங்க. இது கம்பெனி பெட்டில் போட்டு வரதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைன் ஆயில் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும் கிளச் அசம்பிளியில். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு கம்பெனி டீசல் புல்லட் வந்துட்டு அதிகமாக சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து சேல்ஸ் வீடியோவில் கம்பெனி டீசல் புல்லட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா சேல்ஸ் வீடியோவும் மட்டும் கிடையாது, ரைடிங் வீடியோ ப்ளஸ் வந்துட்டு ரிப்பேர் ஓரியன்டான ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு நம்ம சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து சேனலோட சேனலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சொல்கிறேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அரௌண்டிங் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக டீசல் புல்லட் வந்து இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு நிறையா வண்டி பார்க்கலாம் எங்கள் ஊரில் மட்டும். அதனால் வந்துட்டு இங்கே எக்ஸ்பர்ட்டான நிறைய மெக்கானிக்ஸும் இங்கே வந்து இருக்கிறாங்க. பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லெஃப்ட் சைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வண்டி வந்து ஸ்டாக்காக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து லேட்டஸ்ட் மாற்றிருக்காங்க. பேக் சைட் வியூ பாருங்கள், இது வந்து பேக் சைட் வியூ. ரைட் சைட் வியூ காட்டணும் பாருங்கள், ரைட் சைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி வந்து செமையாக லுக்காக இருக்குங்க. இந்த வண்டி ஃப்ரண்ட் சைட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதான் ஃப்ரண்ட் சைட் வியூ. இந்த வண்டி வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரிஜினாலிட்டியாக போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா 50% நல்லாயிருக்கு. ரிம்மு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் வந்து ரிம்மு வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. ஸ்போக்ஸும் புதுசு போட்டிருக்காங்க. ஹப்பு பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு ஹப்பு, ரெண்டு வீட்லேயுமே இருக்குது ஓல்டு ஹப்பு, பட் வந்து நல்லாயிருக்கு. அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடு ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டெப் ஃபோர்க் போட்டிருக்காங்க. இன்னும் ஸ்டிக்கர் கூட பிரிக்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு சைடுமே புது ஃபோர்க் போட்டிருக்காங்க. நல்ல ஆக்ஷனாக இருக்கும். புது ஃபோர்க் போட்டாங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஓல்டு ஃபோர்க் விட புது ஃபோர்க் வந்து ஆக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நியூ ஃபோர்க் போட்டிருக்காங்க. நம்பர் பிளேட் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் பிளேட்டு, மக்காடு ஓல்டு மக்காடு, அதனோட மக்காடு தான். வண்டி பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்குங்க. டூம் பார்த்திங்கன்னா லூகாஸ் டூமு, இண்டிகேட்டர்ஸு முன்னாடி மண்டையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹெட்லைட்டு ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஹேண்ட்பார் வந்து லேட்டஸ்ட் ஹேண்ட்பார். டேங்க் கவர், சீட்டு எல்லாமே வந்து ரீசெண்டாக வந்துட்டு போட்டிருக்காங்க. வண்டி பெயிண்டிங் முதற்கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி பெயிண்டிங்கில் இன்னும் சூப்பராக இருக்குது. எஃப்சி வந்து பார்த்துட்டுனா 2025 பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்குது. மோர் தென் 2 இயர்ஸ்க்கு இருக்குங்க. இப்போ எடுத்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு கிளச் அசம்பிளி, கீர் பாக்ஸு, இன்ஜினு எல்லாமே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் வந்து சேஸ் வெல்டிங்கு, சேஸ் கிராக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டும் செக் பண்ணிட்டேன். அந்த ஒரிஜினல் டீசல் புல்லட்டில் பார்த்துட்டிங்கன்னா, சாரி, கம்பெனி டீசல் புல்லட்டில் பார்த்துட்டிங்கன்னா சம்டைம் பேப்பர்ஸில் வந்து பெட்ரோல் வரும். ஒரிஜினல் புக் இருக்கும்போது டக்குன்னு நம்ம மாற்றிக்கலாம். அது நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிக்கங்க. நானும் செக் பண்ணிட்டேன். என்னோட ஆர்சி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரிஜினல் அப்படியே இருக்குது. தென் வந்துட்டு செயின்ஸ் பாக்கெட்டு நல்ல கண்டிஷன் இருக்குங்க. பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சஸ்பென்ஷன் போட்டிருக்காங்க. நான் சொன்னது தான், ரிம்மு ஸ்போக்ஸும் வந்து புதுசு போட்டிருக்கேன். ஹோல்டு அப்பு பேரிங், வீல் பேரிங்கும் நல்லாவே இருக்குங்க. இதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா, உங்களுக்கு பேட்டரி வந்துட்டு ட்ரைன் ஆகிடுச்சு. பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு.
இந்த வண்டிக்கு 1 இயர் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. வண்டி வந்து ஓட்டி பார்த்தாங்க, நல்லாயிருக்கு. கம்பெனி வண்டி வந்து மேக்ஸிமம் வந்துட்டு கிடைக்கிறதில்ல. இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷன். வண்டி வந்து கம்பெனி வண்டி பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். வண்டி வந்துட்டு டக்குன்னு மூவ் ஆயிடுதுங்க. வந்து ஒரு 1 வீக் அதிகபட்சம் இதுவரை போயிடுது. பேக் சைட் டயர் கண்டிஷன் பார்த்துட்டீங்கன்னா ஏவரேஜ் தான், லெஸ் தென் 50% தான் இருக்குங்க. 3:50:19 போட்டிருக்காங்க. பெரிய டயர் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பேட்டரி ரிப்ளேஸ் பண்ணிட்டா, ஒயரிங்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு. பேட்டரி வந்து ரொம்ப அதில் இருந்த பேட்டரி வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிட்டாங்காட்டி அந்தளவுக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. பேட்ரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒயரிங்லாம் பக்காவே எடுக்கும். அதேமாரி ஸ்பீடோமீட்டர் ஒயர் வந்து இல்லை, அதுவும் வந்துட்டு போட்டிங்கன்னா போதும், ஒர்க் ஆகும். அப்புறம் சார் ரைட் போயிட்டு உங்களுக்கு ரைட் செக்மெண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். பண்ண மாட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஒரு ரைட் போயிட்டு வந்துட்டு ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்டு தான் இருக்குது, சைடு ஸ்டாண்டு கிடையாது. ஏர் ஃபில்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே இருக்குது. அதே மாதிரி டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனோட பொசிஷனில் வச்சுருக்காங்க. சில இதில் வண்டியெலாம் மாற்றிருப்பாங்க. வண்டி பிக்கப்லாம் நல்லாயிருக்குங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து வண்டி நல்லா ஸ்பீடு போகுதுங்க. இந்த இண்டிகேட்டருக்கு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டியாக ஃபீல் ஆகுது. ஏரியா கொஞ்சம் நாய் தொந்தரவுலாம் இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. ரொம்ப இந்த வண்டி வந்துட்டு அன்னெசரி நாய்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த வண்டி வாவலிங் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. தேடு போட்டிருக்கேன். பிக்கப் நல்லா இருக்குங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். வண்டிலாம் ஸ்மூத்தாக இருக்கேன், வைப்ரேஷன்லாம் அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஓகே, அப்படியே ரிட்டர்ன் திரும்பிக்கலாம். அப்படியே திரும்பிக்கலாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நிறுத்தி ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துட்டு நீ நியூட்ரல் பண்ணிட்டேன். ஓகே வண்டி பார்த்துட்டிங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு வந்துட்டு 65+ வந்து மைலேஜ் வந்து தருது. வண்டி வந்து எடுத்துகிட்டு வரும்போதே 5 லிட்டர் அடித்து செக் பண்ணிட்டாங்க. வண்டி ஒன்று வருதுங்க, அது கிராஸ் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து நல்லாயிருக்கு. வச்சு ஓட்டுறவங்க இல்லை வந்துட்டு வண்டி எடுத்து ரெடி பண்ணுறோம், உங்கள் டெஸ்ட் ரெடி பண்ணால் அந்த வண்டி எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிங்க. இப்போதைக்கு வந்துட்டு இது வண்டி வந்துட்டு நீங்கள் ரீஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வண்டி வந்து நல்லா தெளிவாகவே இருக்குது. இந்த வண்டி வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1,08,000 ரூபா தான். ஏன்னா வந்துட்டு எஃப்சி டைமான கட்டி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்துட்டு கிடைக்க மாட்டேது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோபி லோக்கல்லே பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இங்கேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், சரிங்களா? வண்டி வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1,08,000 ரூபா. இது வந்து கொஞ்சமாக நெகோசியபிள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு ப்ளஸ் அந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. தென் வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் வருது, அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 5 ரூபாய்க்குள்ளே செலவு இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. நீங்கள் வந்து பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இறைச்சி இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க. வண்டி ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், 1-4 டைம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வண்டி எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வண்டி வந்துட்டு தெளிவாக எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஏன்னா கடைசியில் போயிட்டு எதுவும் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வண்டி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நல்லா செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க தாராளமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா உங்கள் டிஸ்பிளேயில் மேலேயே வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. வண்டி வந்து டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க என்ன ஏது எல்லாமே. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், குள்ளம்பாளையம், சரிங்களா? ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்துட்டு டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.